வாக்யஜ்ஞேன கல்பதாம். ப்ரஹ்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே நச பாபேன பத்மபத்ரமிவாம்பச. யஹ, எவனொருவன் கர்மாணி கரோதி, செயல்களை செய்கிறானோ, செய்கிறானோ, எப்படி செய்கிறான்? சங்கம் தியக்துவா, சங்கம் தியக்துவான்னா என்ன அர்த்தம்னா அபிமானத்தை விட்டு. சங்கம் தியக்துவான்னா அதாவது செயலின் விளைவிலும் செயலிலும், அப்படி போட்டுங்க, செயலிலும் செயலின் விளைவிலும் படபடப்பின்றி பரபரப்பின்றி பொறுமையாக இறை வழிபாட்டு உணர்ச்சியுடன் பிரம்மணி ஆதாய, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பொறுப்புகளை அழகாக செய்கிறான். என்னது மனம் தூய்மை, செய்வினை தூய்மை, இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும்னார் வள்ளுவர். எல்லாத்துக்கும் சத்சங்கம் வேணுங்கிறார் திருவள்ளுவர். இனந்தூய்மை, இனந்தூய்மைனா நம்ம பழகிற ஜனங்கள்லாம் தூய்மையாக இருக்கணுமா, அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களோடு தான் பழகணுங்கிறார். அதுக்கு ஒரு குறள் சொல்கிறார், சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்து விடும் அப்படின்னு ஒரு குறள். சிற்றினம் சேராமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது திருக்குறள் பொருட்பால். இப்படிலாம் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டிய நிலைமை அப்படின்னா என்னவோ யோசிக்கிறாங்க எல்லோரும். ஓ, அப்படி ஒரு திருக்குறள் அப்படி இருக்குது போல் இருக்கு அப்படின்னு. இதுக்கு எல்லோரும் முகத்தை பார்க்குற போது நமக்கு என்னவோ பண்ணுறது, இதை சொல்கிற போது என்னவோ தெரியாத ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி கேட்குறாங்க எல்லோரும். திருக்குறளில் பெரியாரை துணைக்கோடல், அரசனுக்கு இதெல்லாம் வேணும், சிற்றினம் சேராமை, அல்ப ஜனங்களோட பழகக்கூடாது, பெரியவங்களோட பழகணும் அப்படின்னு ரெண்டு அதிகாரம் வச்சுருக்கார் வள்ளுவர். அதில் என்ன சொல்கிறார், நல்லவங்களோட நீ பழகினியான, ஒழுக்கம் உள்ளவங்க நல்லவங்களோட பழகினியான, உனக்கு வேலை நல்லா தூய்மையாக இருக்குங்கிறார். மனம் தூய்மை, செய்வினை தூய்மை, இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். இனம் தூய்மைனா என்ன அர்த்தம், நல்ல ஜனங்களோட நல்ல மகான்களோட பெரியவங்களோட பழகினியானா உன் மனசும் சுத்தமாகும் உன் வேலையும் சுத்தமாக இருக்குங்கிறார். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயன்றடு கும்பிடடி பாப்பா. சங்கம் தியக்துவா யஹா கர்மாணி கரோதி, எவன் தனக்குள்ள கடமைகளை முறையாக செய்கிறானோ, எப்படி செய்கிறான்னா பற்றற்று செய்கிறான், படபடப்பின்றி செய்கிறான், விளைவை பற்றி எண்ணாமல் செயல்படுகிறான், செயலே இன்பம், செயலே எல்லோருக்கும் நன்மை தரும், செயலின் விளைவு மேலும் இன்பம் தரும், ஆனால் செயலின் விளைவை நோக்காது செயலையே நோக்கு, செயலில் இன்பம் காண், செயலின் விளைவில் இன்பம் காணும் அல்ப புத்தியை விடு. ஆக கர்மாணி கரோதி எப்படின்னா, இ பிரம்மணி ஆதாய, இறைவனை சார்ந்திருந்து. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரப்பா, அந்த ஒரு அந்த தத்துவம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது, எண்ணுதற்கு எட்டாய் எழிலார், அதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கொன்றும் குற்றமில்லை, கண்ணுக்கு தெரியவில்லை கருத்துக்கு எட்டவில்லை என்பதால் ஒன்றை உயர்ந்த ஒன்றை பண்புகளுக்காக ஏற்றுக்கொள்வதில் என்ன குற்றம்? நமக்கு பண்பு வளருமானால், ஒழுக்கம் வளருமானால், நமக்கு மேலிருக்கும் ஒரு பெரிய ஆற்றலை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதிலே என்ன குற்றம்? உனக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணுறது பிடிக்கல, பால் அபிஷேகம் பண்ணுறது பிடிக்கல, அது ஏதோ உனக்கு பாவம், அதில் ஒரு இது. பெருசு பெருசாக மகா நாட்டுக்கு வந்து ஏகப்பட்டதை செலவு பண்ணி கூத்தடிப்பீங்க, அது மாத்திரம் தோஷம் இல்லை, இதில் என்ன குறைஞ்சி போயிடுச்சு? ஏன்னா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம நம்பிக்கையோட, ஆழ்ந்த நம்பிக்கையோட செய்கிற பல காரியங்கள். ஆக அப்படி பிரம்மணி ஆதாய, இறைவனை சார்ந்திருந்து, இறைவனை சார்ந்திருந்து பற்றற்று, அதாவது செயலிலும் செயலின் விளைவிலும் பற்றற்று, பற்றற்று எவனொருவன் செயல் புரிகிறானோ சஹா
பாப்பேன லிப்பியத்தே, அவன் பாவத்தால் பந்தப்படுவதில்லை. அவனுக்கு ஒரு பாவம் வர, கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா முதல்ல, இங்கே சொல்கிறார் 38வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம், சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ தத்தோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. அர்ஜுனா, வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ என்ன பண்ணுன்னா, இன்பமோ துன்பமோ அவைகளை நீ சமமாக கருதி, சமமாக கருதுறதுனா என்ன, அவற்றில் விருப்பு வெறுப்பு இல்லாமல், யுஜ்யஸ்வ யுத்தாய யுஜ்யஸ்வ போரிடுவாயாக, உன் கடமையை செய்வாயாக. அவ்வாறு செய்தால் தாத்தாவை கொன்ற பாவமோ குருவை கொன்ற பாபமோ உனக்கு வராது. நைவம் பாபம் அவாப்ஸ்யசி, அதான் அர்த்தங்க. அதே மாதிரிதான் பாப்பேன ந லிப்பியத்தே, ந கர்ம ந லிப்பியத்தே பாப்பக்கேன. பிருகதாரண்யக உபநிஷத் வாக்கியம் இருக்கு, காட்டக வாக்கியம் இருக்கு, ஒரு வேத மந்திரம் இது. காட்டகம்னு ஒன்று இருக்குது வேதத்தில், ஒரு போர்ஷன் இருக்குது, அந்த போர்ஷனில் இதெல்லாம் வரும். தஸ்யைவாத்மா பதவித்தம் விதித்வா ந கர்மணா லிப்யதே பாபகேன. அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தால் பாவங்கள் நம்மை பற்றாது அப்படின்னு அர்த்தம். புண்ணியங்களும் பற்றாதுன்னு அர்த்தம், புண்ணியங்களும் பற்றாது. புண்ணிய பாபத்தின் விளைவாகிய இன்ப துன்பங்கள் நம்மை தாக்காதுன்னு அர்த்தம். ஆக சுகதுக்கம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, மனசுக்கு நல்ல பக்குவம் வரும், அமைதியாகவே இருப்பாய், அதெல்லாம் அர்த்தம். சஹா பாப்பேன ந லிப்யத்தே, எப்படின்னா பத்மபத்திரமிவ அம்பசா, அம்பசா பத்மபத்திரமிவ, அம்பசான்னா நீரால் தண்ணீர், பத்மபத்திரம்னா தாமரை இலை, இவன்னா போல நீரால் தாமரை இலை ஒட்டாமல் இருப்பது போல. தண்ணீரால் தாமரை இலை ஒட்டுறதில்லை, தாமரை இலை மேலே தண்ணீர் இருந்தாலும், தாமரை இலைன்னா அது பெரிய இலை, தாமரை பூ இதழ் வேறு, அது இதழ் சில இடங்களில் அதுவும் வரும். இந்த கான்டெக்ஸ்டில் என்னென்னா தாமரை இலை பெரிய இலையாக இருக்கே, அந்த இலையில் தண்ணீர் பட்டதுன்னா முத்து மாதிரி இருக்குது, ஒட்டுறதில்லை. அது மாதிரி தண்ணீர்லேயே இருக்குது, தண்ணீர்லேயே இருக்குது, தண்ணீரில் ஒட்டுறதில்லை. வெள்ளத்தனையே மலர் நீட்டத்துக்கு விளக்கம் சொல்கிற போதும் இப்படி சொல்கிறது உண்டு. மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஆக அம்பசா பத்மபத்திரம் இவ ந லிப்யதே, தண்ணீரால் தாமரை இலை எப்படி ஒட்டுவதில்லையோ அப்படி இவன் புண்ணிய பாபங்களால், புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும், புண்ணிய பாபங்களால், புண்ணிய பாபங்களின் விளைவுகளாகிய இன்பத் துன்பங்களால் அணு அளவும் தாக்கப்படுவதில்லை, அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படுவதில்லை என்பது கருத்து. இனி அடுத்த ஸ்லோகம் இதையே தொடர்ந்து சொல்லுகிறார்.